பேட்டரி லோ ஆகிடு, ஏதாவது சீக்கிரம் சொல்ல ஆஃப் ஆயிடும் போனே. எப்போ தலை தளபதி அண்ணே உனக்குண்ணே அவரு தலை தளபதின்னு கூப்பிட்டது என்ன மட்டும்தான், உன்ன இல்லடா. அண்ணே வரண்ணே. எங்கடா போற? போகும்போது எங்கடா போறேன்னு கேட்டா எப்படா விளங்கும்? ரெண்டு பேரும் ஊருக்குள்ள பெருந்தலைங்க, எலெக்ஷன் கூட்டணி பத்தி பேசுவோம். தேவர் ஒன்னு மட்டும் சொல்ற, நல்லா மைண்ட்ல ஏத்திக்கும். இதுக்கப்புறம் பப்ளிக் பிளேஸ்ல என் கூட வரும்போது ஒரு டூ ஸ்டெப் பேக்லயே வா. ஏன்னா நான் லைப்ரரி, நீ பேப்பரு. இந்தா போய் ரெண்டு டிக்கெட் வேணும் வைய, அண்ணன் போய் பேசிட்டு வந்துடுறேன். பாசே தீயா வேலை செய்யணும். அண்ணா வணங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? இரும்பு குண்டு தலையன் வட்டி காசு பதிலா சேட்டை எழுதி வாங்க வந்திருப்பானோ. எப்படி போகுது வட்டி கடை பக்கம் வரவே மாட்டேன்றா? ரொம்ப செழிப்பா இருக்கிற பொழுது அண்ணே, நீங்க இருக்கிற ஊர்ல நீங்க மட்டும் தானே செழிப்பா இருப்பீங்க. எப்போ நீ இப்படிதான் படுத்து வந்தியாப்பா? பாவடத்தின் மூலம் வந்த. நான் சொல்ல நல்ல தம்பி, ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. இதெல்லாம் கருத்தா? அந்த தம்பி யாரே உன் ஃப்ரெண்டா? அவனை விடுங்கண்ணே, அவன் கடையில சில்லற பையன். அண்ணா இருக்காரா? நான் இருக்காருங்க. வா. பாத்தியா கடை வாங்குறதுக்கு எவ்வளவு தூரம் நடக்க வேண்டியது இருக்குன்னு? விடுறா மச்சான், கடனை திரும்ப வாங்குறதுக்கு அவன் நடைய நடப்பான்ல. கனடி கைட்ரா? இல்ல வெயில் கொஞ்சம் ஜாயிட் கனடியா? உன் பேச்சுல திமிர் தெரியுதே மச்சான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. டேய் உன்னை நம்பிதானா கடனை உடனே வாங்கி தர? தயவு செஞ்சு கவுத்துறாத மச்சான். ஏண்டா நல்ல விஷயத்துக்காக போயிட்டு இருக்கோம், இப்படி அபசுகுணமா பேசுற? உன் வேகம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா வேகம் மட்டும் பார்த்தா தம்பி விவேகமும் இருக்கணும், புரியுதா? அண்ணா வணங்கண்ணே. பப்ளிக் பிளேஸ், ரெண்டு ஸ்டெப் பின்னாடி வரட்டுமா? விவேகம் ஒரு டியூட்டோரியல் எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு, ஒரு 50,000 வட்டி கொடுத்தீங்கன்னா பெரிய உதவியா இருக்கும். அதுக்கு என்ன நல்ல தம்பி, பண்ணிடுவோம். என்ன தம்பி நீங்க தான் வாத்தியா? ஆமாண்ணே நானும் வாத்தி தானே. அப்படியா? உன்னை பத்தி சரியா தெரியாதுப்பா, தெரிஞ்சலன்னா கேட்டேன். குடுப்பா இந்தாங்கப்பா நீங்க கேட்ட பணம். எப்படி அடிச்சாரு தம்பி? வாத்தி உன் பேர் என்ன சொன்ன? பாஸ்கர்ண்ணே. பாஸ்கர், பாஸ்கர் தம்பி பாஸ்கர். சொல்லுங்கண்ணே. நம்ம பையன் ஒருத்தர் இருக்கான். சரிண்ணே. 10th class ஃபெயில் ஆயிட்டான். ஐயோப்பா. அவனே சேர்த்துக்கோங்க. அண்ணே என்னண்ணே நீங்க இப்படி பணம்லாம் கொடுத்து உதவி பண்றீங்க? இதை நாங்க பண்ண மாட்டோம். நீங்க பையனை அமுச்சு வைங்கண்ணே. ஏதாவது பொண்ணு இருந்தா கூட அமுச்சு வைங்கண்ணே, நல்லா படிக்க வைக்கலாம்டா. அப்புறம் என்னப்பா பணத்தை எடுத்து வேலையை ஆரம்பிங்க. மச்சா போ, போய் எடுத்துக்கோ. இல்ல மச்சா நீ எடுறா. டேய் நீ தான் எடுணும். நீ கைராசிக்காரன்டா, உன் கையால் எடுத்து கொடுறா. தம்பி ஒரு நிமிஷம் இருப்பா, இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டு பணத்தை எடுத்துப்பா. அண்ணன் தாலி அறுத்து வச்சுனா காசே கொடுப்பாரு, இன்னும் எதுவும் கேட்கலன்னு பார்த்தேன். போடு பாஸ்கர். உங்ககிட்ட சொத்து பத்தி எது இருக்கு? இல்லண்ணா இனிமே தான் அழைச்சு சம்பாதிக்க. நல்ல தம்பி குடியா. நானா காட்டுற இடத்துல எல்லாம் போட்டுறா? அவர் குளிக்கும் போது முதுகு காட்டுவார், அது மேல போட்டுமா? போடா. என்ன நல்ல தம்பி என்ன குசு குசு குசுன்னு கையெழுத்து போடப்பா. அண்ணா அது வந்து மச்சான் என் லைஃப்டா. சும்மா இல்லாம வாயை கொடுத்து நானே பின்னாடி புண்ணாக்கிட்டேனே. இன்னுமா போடல, போடுப்பா போடுப்பா. நான் சொல்ல நம்ம பையன் 10th class ஃபெயில் இவன் தான். எப்படி சிரிச்ச முகமா இருக்கான் பார். நம்ம பையன்ல எப்படி வா, நம்ம பொதுவா தாத்தா பத்தி எல்லாம் சொன்னியாப்பா? சொல்றேன்பா. தாத்தாவா? இவர் தான் எங்க அப்பா முருகன் படித்தவர். எங்க பரம்பரையில முதல் முதல்ல எங்க அப்பா தான் 10th class வரைக்கும் போனாரு. 10th class வர கவர்மெண்ட் பரிச்சை வச்சா பாஸ் பண்ண எங்க அப்பா ஒரு ஐடியா பண்ணாரு. யார பண்ணீங்கள்? இரண்டு பேரா உட்காந்துருக்கீங்க? இவர் தான் என் வாத்தி, இவர் சொல்லி கொடுத்து நான் எழுதத விட இவரே எழுந்தா நல்லா இருக்கும் தான் கூட்டு வந்திருக்கேன். என்ன தப்பா? நான் எங்க அப்பனோட பெரிய புத்திசாலி, 4 வார்த்தை கத்துக்கிட்டு தான் 10th class பரிச்சை எழுதவே போனேன். அந்த 4 வார்த்தை என்னன்னா, மவனா பாஸ் பண்ணிடு இல்ல கொன்னுடுவேன். என் பையன் சிங்கக்குட்டி, என்ன ஒண்ணு அமைதியா இருந்தா தூங்கிடுவான், பரிச்சை எழுதுற இடம் வர அமைதியா இருக்குமா, அடிக்கிற காத்துல அப்படியே தூங்கிடுவான். அதையும் மீறி அவனை எழுப்பணும்னா Ah!
படிப்பறிவு இல்லைனாலும் ஒரு 20-30 பேரை வச்சுக்கிட்டு பெரிய ஃபேக்டரி மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கீங்களே. ஒண்ணும் இல்லப்பா, கை நீட்டி காசு வாங்குறானுங்க. பயப்பிள்ளைங்க சொன்ன வாக்க காப்பாத்தவே மாட்டேங்கப்பா. பூரா ப்ராடு பசங்கப்பா. அதான் உங்களுக்கு போட்ட மாதிரி 2 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு அவங்களை எல்லாரும் வேலை சேர்த்துக்கிட்டேன். அதோ சாணி அல்றாங்க ஒரு 20 பேரு, அதுல பாதி பேர் உங்களை மாதிரி வாத்திதான். பூரா மக்கு பயலுங்க. அதான் எல்லாரையும் சாணியால விட்டுட்டேன். நீ ஏன் பண்ணிட்ட பாப்பா? உன் நண்பன் கிட்ட சொல்லி என் பையனை எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிருப்பா. நீ பாஸ் பண்ண வைக்கலனா தான் உன் கடையை நான் ஜப்தி பண்ணுவேன், உன் குடும்பத்தையும் நடுத்தருவுக்கு கொண்டு வருவேன், உன்னையும் சாணியால வைப்பேன். கையெழுத்து போட்டது நீ தானப்பா, அதானா முறை? எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிருப்பா என் பையனை. பாஸ் பண்ண வைக்கிற வண்டியா பண்றது? அப்பவே சொன்னேன் கையெழுத்து போடாத போடாத கேட்டியா? எல்லாம் தலை எழுத்து போ. ஏ சாணி நல்லா இருக்கியாப்பா? வாங்கினே வாங்கினே வணக்கினே. தம்பி இதெல்லாம் எதுக்குப்பா? பரவாயில்ல, நான் இருக்கட்டும்ண்ணே. தம்பி ரொம்ப லேட் ஆயிடுச்சா? இல்லைண்ணா, இப்பதான் ஸ்வீட் மிச்சர்லாம் வாங்கி ரிப்பனை செட் பண்ணி. ஸ்வீட் மிச்சரா? சிங்கக்குட்டி எப்படி ஓடுறான் பாருங்க. ரிப்பனை அறுத்துட்டு ஓடுறான்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. பையன் பெரிய ராசிகார பையன், இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் 15 எரும மாடையை வாங்கினேன். ஏமான பெத்த பின்ன எருமாடு தான் வாங்க முடியும். பையன் பெரிய ராசிகார, வாங்க போலாம். ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே, நான் உங்க பையன் மாதிரியே. தம்பி பாஸ்கர் குடுத்து வச்சோம் பாணி. தான் கடையை ஜப்தி பண்ணாலும் பரவாயில்ல, தான் குடும்பமே நடுத்தருவுக்கு வந்தாலும் பரவாயில்ல. அண்ணே என்னண்ணே என் குடும்பம் நடுத்தருக்கு வர்றது? ஏதோ 4வது பிளாட்ஃபார்ம் கும்பகோணம் எக்ஸ்பிரஸ் வராமல் அடிக்கடி அனௌன்ஸ் பண்றீங்க. உண்மையை சொல்லித்தானே அவன் நடந்தம்பி. பாஸ்கர் இப்படி ஒரு கூட்டாளி கிடைக்க நீ குடுத்து வச்சிருக்கணும்பா. ஆவனே, உனக்காக எவ்வளவு பேர் ரிஸ்க் எடுத்திருக்கிறான் அண்ணே. ஆணவத்துல சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நல்ல தம்பிக்கு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரிண்ணே. நீங்க ரஸ்கா சாப்பிடுங்களோ குஸ்கா சாப்பிடுங்களோ என் பையனா பாஸ் பண்ண வச்சிருங்க. இல்லைன்னா நல்ல தம்பி ஞாபகம் இருக்குல்ல இந்த ஓனிடா தலைவர் ஓவரா பயம் கொடுத்துறானே. இவன் தார தாரியா வாழைப்பழம் சாப்பிடறத பார்த்தா காட்டுல இருக்க ஏன்னா பழம் கேட்டு பொடி கடிக்கு வந்துடும் போல. ஏன்பா பாஸ்கர், பாத்திய பாடத்தை சொல்லு, தூக்கம் வருது இல்ல? அப்பா கருப்பா, நீதான் துணை இருக்கணும்பா. குட்டி தைரியமா இருக்கணும்டா, எதுக்கும் கோலப்படாத. தப்பிக்க வழி உண்டா? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாரு, மூடிட்டு கண்ணு, போய் ரிசல்ட் பார்த்துட்டு வாப்பா. சரிப்பா, என் ஆசீர்வாதம் பண்ணுப்பா. தைரியமா பசங்க குட்டி, வெற்றி நமது. சிங்கக்குட்டி அழக்கூடாதுப்பா. ஐயோ 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 ஐயோ, என்னடா பண்றது? என்னாச்சு? அண்ணா ஆலமரமே நம்ம தம்பி மறுபடியும் பெய்யலண்ணா.
என்ன நீ எனக்காக எவ்வளவு செஞ்சிருக்கடா, ஆனா உனக்கு கொடுக்க ஒரு நிமிஷம் என்கிட்ட ஒண்ணுமே இல்லையடா. டேய், ஆனா ஒண்ணே ஒண்ணுதான்டா. என்ன என் உயிர் எடுத்துக்கோ, எடுத்துக்கோ மச்சான். டேய், உயிர் எடுத்துக்க உயிர் எடுத்து நீ ஏன்டா என் உயிர் எடுக்கிற? அதெல்லாம் கிடைச்சிருச்சுல, கிளம்போ. இல்ல மச்சான், இப்ப பணம் இருக்கு, கார் இருக்கு, ஆனா அன்னைக்கு 5 பைசா கூட லோன் தராம நம்மள அந்த ஆளை அசிங்கப்படுத்திட்டான்டா. சே, நீ மட்டும் இல்லனா நினைச்சே பார்க்க முடியல. நண்பேண்டா, சரி வா கிளம்பலாம். மச்சா, நீ போய் வாழ் கூட ஜாலியாரு, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன்.